நெட் செட் மற்றும் பிஹெச்டி தகுதியுடன் உதவி பேராசிரியர் பணிக்காக காத்திருக்கும் 2000 அரசு பள்ளி ஆசிரியர்கள். தமிழக அரசு பள்ளிகளில் நெட் செட் மற்றும் பிஹெச்டி நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிஹெச்டி தகுதியுடன் பணிபுரிந்து வரும் 2000 ஆசிரியர்களை அரசு கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழக உயர்கல்வித்துறையின் கல்லூரி கல்வி இயக்ககத்தின் கீழ் 143 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளும் 7 கல்வியியல் கல்லூரிகளும் செயல்பட்டு வருகின்றன. இது தவிர பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொறியியல் கல்லூரிகளும் உள்ளன. மாநிலம் முழுவதும் சுமார் 6000 அதிகமான உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. கடந்த 2019 ஆண்டு அரசு கலைக்கல்லூரிகளில் உள்ள 2331 பணியிடங்களை நிரப்ப வெளியிடப்பட்ட அறிவிப்பு இன்னமும் கிடப்பில் உள்ளது. இதனிடையே உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதியுடன் மாநிலம் முழுவதும் 2000 அதிகமான ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் பணிபுரிந்து வருகின்றனர். பதவி உயர்வு மூலம் தங்களை அனைத்து விதமான அரசு கல்லூரிகளுக்கும் உதவி பேராசிரியராக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தமிழ்நாடு நெட் செட் பிஹெச்டி ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜவஹர் கூறியதாவது, தமிழகத்தை பொறுத்தவரை மாநில அரசின் தகுதி தேர்வு செட், மத்திய அரசின் தகுதி தேர்வு நெட், முனைவர் ஆராய்ச்சி பிஹெச்டி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை முடித்திருந்தால் அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக சேர முடியும். தமிழக அரசு பள்ளிகளில் பணியில் சேர்ந்த பின்னரும் பல்வேறு பட்டங்களையும் தகுதி தேர்வுகளையும் ஆசிரியர்கள் முடிக்கின்றனர். அதன்படி மாநிலம் முழுவதும் சுமார் 2000 மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் உதவி பேராசிரியர் பணிக்கான செட் நெட் மற்றும் பிஹெச்டியை முடித்துள்ளனர். இவர்களுக்கு முழு தகுதி இருந்தும் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் பணி கிடைக்காமல் பல ஆண்டுகளாக பள்ளிகளிலேயே முடங்கியுள்ளனர். எனவே பணியிடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்காக கருதி தகுதியுள்ள அனைவருக்கும் உதவி பேராசிரியர் பணி வழங்க வேண்டும். இது தொடர்பாக தமிழக முதல்வருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடமும் மனு அளித்துள்ளோம். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் முதுகலை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் என பல்வேறு படிநிலைகளில் குறிப்பிட்ட சதவீத பணி நியமனம் ஏற்கனவே முடித்துள்ளனர். அரசுக்கு கூடுதல் நிதி ஆதாயம். தகுதி வாய்ந்த அரசு பள்ளி ஆசிரியர்களை உதவி பேராசிரியர்களாக நியமிப்பதன் மூலம் தமிழக அரசின் செலவினம் குறைவதுடன் கூடுதல் நிதி ஆதாயம் கிடைக்கும் என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது ஒரு உதவி பேராசிரியரை புதிதாக நியமிக்கும் போது அரசுக்கு ரூபாய் 72,000 கூடுதல் செலவாகிறது. அதே சமயம் அரசு பள்ளிகளில் 10 முதல் 20 ஆண்டுகள் வரை பணிமுடித்த ஆசிரியர்களுக்கும் ஊக்க ஊதியம் பெறுபவர்களுக்கும் தற்போது 68,000 முதல் 75,000 வரை ஊதியமாக வழங்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி பள்ளிக்கல்வித்துறையில் சுமார் 12,000 ஆசிரியர்கள் உபரியாக உள்ளனர். இவர்களில் தகுதியானவர்களை உதவி பேராசிரியராக பதவி உயர்த்தும் போது ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சம் 5,000 கூடுதல் செலவினமாகும். ஒட்டுமொத்தமாக 1,500 பேர் வரை இதுபோன்ற நியமித்தால் அரசுக்கு பெரிய அளவில் நிதி ஆதாயம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை TRP செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.